ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டேரிஸ். இந்த காலத்தில் ஒரு பெண் ஒரு வீட்டில் தனியாக இருந்தாலே அந்த பெண்ணை இந்த சமூகத்தில் பார்க்குற பார்வையே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதுவும் சில பெண்கள் கணவர்கிட்டருந்து பிரிஞ்சு வந்து தன்னோட குழந்தையோட வாழும்போது இந்த சமூகம் அவங்கள பார்க்குறதே ஆல்மோஸ்ட் தப்பாக தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் 2002 கிறிஸ்டா அப்படின்னு சொல்லப்படுற பெண் தன் கணவரை பிரிஞ்சு ஒரு வீட்டில் தன்னோட 2 குழந்தையோட தனியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஜான்வரி மாதம் 6 2002 இந்த கிறிஸ்டாவுக்கு நடந்த கொடூரம் நம்ம கற்பனை கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கொடுமை. இந்த மாதிரி ஒரு கிரைம் சீனை நீங்கள் வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, எந்த ஒரு கிரைம் ஸ்டோரியிலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. உண்மையிலேயே ஒரு பெண் இந்த மாதிரி சமூகத்தில் தனியாக ஒரு வீட்டில் வாழ்றது எவ்வளவு ஆபத்தானது, அந்த மாதிரி ஒரு பெண் தனியாக வாழும்போது அவங்களை எப்படி இந்த மாதிரி தவறான ஆண்கள்ட்டு அவங்களை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறமான விஷயம்தான் இந்த கிரைம் கேஸ்லேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். பெண்கள் கடைசி வரைக்கும் இந்த கேஸை மறக்காமல் பாருங்கள். இதுலேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குது. யூஎஸ்ல இருக்க ட்ரூரோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன அழகான ஊர்ல ஜான்வரி மாதம் 6 2012 டிம் அர்னால் அப்படிங்கிற ஒருத்தர் 911 கால் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட நெய்பர் கிறிஸ்டா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நான் 2 முன்னாடி ஒரு டார்ச் லைட் கடன் வாங்கியிருந்தேன், அந்த டார்ச் லைட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாயங்காலம் 4:30 அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டோட கதவுகள் உடைக்கப்பட்ட நிலையில யாரோ அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணி பயந்துட்டே உள்ள போகும்போது அந்த வீட்டில் இருக்கிற லிவிங் ரூம்ல கிறிஸ்டா இறந்த நிலையில பெணமா கிடக்காங்க. அவங்கள சுத்தி ரத்த வெள்ளமா இருக்கு. நான் பக்கத்துல போய் அவங்க உடலை டச் பண்ணல, பட் தூரத்துல இருந்து நான் பார்த்த வரைக்கும் அவங்க இறந்து போன மாதிரி தான் எனக்கு தெரியுது. மேலும் அவங்க இறந்த உடலுக்கு பக்கத்திலே அவங்களோட 2 குழந்தை உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு. எனக்கு உடனடியா ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி இவர் கால் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே போலீஸ் டீமும் பாராமெடிக் டீமும் இந்த கிரைம் சீனுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கிறிஸ்டா ஆல்ரெடி இறந்து போய் ரொம்ப நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்டாவோட உடலை பார்க்கும்போதே தெரியுது அவங்களோட இடுப்புக்கு கீழே எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லை. வந்தவன் அவங்கள பாலியல் தொந்தரவு கொடுத்து தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்களும் கிடைக்குது. இதில் ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கிறிஸ்டாவோட 2 குழந்தை கைகள் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அதாவது அவங்க அம்மா இறந்து போனதுக்கப்புறம் அவங்க அம்மா பக்கத்துலேருந்தே அந்த 2 குழந்தை அழுதுட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கையில் ஃபுல்லாக அவங்க அம்மாவோட ரத்தம் இருந்துட்டு இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மாவும் எழுந்திருக்கல, சரி ஏதாவது விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்க நிறைய விளையாட்டு பொம்மைகளை விளையாண்டுருக்கு. அந்த விளையாட்டு பொம்மைகள் எல்லாமே இந்த குழந்தைகளோட கைரேகை ரத்தம் தோய்ந்த நிலையில் இருக்குது. பிளஸ் அந்த குழந்தை டிவி கூட ஆன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த வீடு ஃபுல்லாக அந்த குழந்தைகளோட ரத்தம் தோய்ந்த அந்த கைரேகையை பார்க்கும்போது போலீஸ் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, இந்த கிறிஸ்டா இறந்து போனதுக்கப்புறம் எவ்வளோ நேரமாக இந்த குழந்தை தனியாக அவங்க அம்மாவோட இறந்த உடல் கிட்டேருந்து அழுதுட்டு இருந்தது அப்படிங்கிறத யாராலையும் கெஸ் பண்ண முடியல. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு கிரைம் சீனை எந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் இதுவரைக்கும் பார்க்கல. அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், உண்மையிலேயே இது ஒரு ரொம்ப ஒரு ஹாரிபிளான ஒரு கிரைம் சீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரைம் சீனை போலீஸ் செக் பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்க அப்படின்னா அவங்களை அட்டாக் பண்ணது வீட்டுக்கு வெளியில, பட் அவங்களை பாலியல் தொந்தரவு கொடுத்து கொலை பண்ணப்பட்டது வீட்டுக்கு உள்ள. ஸோ மேலும் இவங்களோட உடலை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலை கண்டுபிடிக்கிறாங்க. மேலும் கிறிஸ்டா இறந்து போறதுக்கு முன்னாடி அந்த கொலைகாரன் கூட ரொம்பவே சண்டை போட்டிருக்காங்க. அதுல அவங்களோட விரல் நகை இடுக்கல கொலைகாரனோட நிறைய ரத்தங்கள் இருக்கிறத பாக்குறாங்க. பயாலஜிக்கல் மெட்டீரியல்லேருந்து கொலைகாரனோட டிஎன்ஏ ப்ரொஃபைலை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. மேலும் கிறிஸ்டாவோட விரல் நகை இடுக்கில் இருந்த ரத்தத்துலேருந்தும் டிஎன்ஏ ப்ரொஃபைலை கண்டுபிடிக்கிறாங்க. இது ரெண்டுமே மேட்ச் ஆனதுனால இவங்களை கொலை பண்ண கொலைகாரனை இவங்க அட்டாக் பண்ணும்போது தான் அவனோட ரத்தம் எல்லாமே இவங்க விரல் நகை இடுக்கில் வந்திருக்கு அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸில் மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக பார்க்க போகிறது கொலைகாரனோட அந்த டிஎன்ஏ ப்ரொஃபைல் தான். எந்த ஒரு கேஸ்லையுமே கொலை எப்போ நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா தான் எந்த கொலைகாரனையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு போலீஸுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த கிறிஸ்டா எப்போ கொலை செய்யப்பட்டிருப்பாங்க அப்படின்னு போலீஸ் ஒரு டைம் லைன் ஒர்க் அவுட் பண்றாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நைட்டு 8 அவங்க குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ஒரு பேபி சிட்டர் வச்சிருந்துருக்காங்க. அந்த பேபி சிட்டருக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு 8 கிறிஸ்டா ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சனிக்கிழமை காலையில 10 இவங்க ஒரு ஹேர் சலூனில் முடிவெட்டுறதுக்காக அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்காங்க. அந்த அப்பாயின்மெண்ட்டை இவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டியூரேஷனை வச்சு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை நைட்டு 8 இருந்து சனிக்கிழமை காலை 10 தான் இவங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கலாம் அப்படின்னு போலீஸ் கெஸ் பண்ணுறாங்க.
பண்றாங்க. மேலும் போலீஸோட இந்த கெஸ் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க வீட்டுல டெய்லி ஒரு பாய் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு போவான். இந்த நியூஸ் பேப்பர், அதாவது சனிக்கிழமை அண்ட் ஞாயிற்றுக்கிழமை போட்ட நியூஸ் பேப்பரை யாருமே எடுக்கல அப்படிங்கிறதுனால டெஃபினட்டா இந்த கிறிஸ்டா வெள்ளிக்கிழமை நைட்டு கொலை பண்ணப்பட்டிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஸ்ல போலீஸ் நம்பர் ஒன் சஸ்பெக்டா பாக்கப்படுறது யாரு அப்படின்னா, இறந்து போன கிறிஸ்டா உடலை முதன் முதல்ல பார்த்த கிறிஸ்டாவோட பக்கத்து வீட்டுக்காரர் அந்த டிம் தான். இப்ப டிம்மை கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கும் கிறிஸ்டாக்கும் கொஞ்சம் தொடர்பு இருந்தது உண்மைதான், பட் சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் அவங்க வீட்டுக்கே போல, டார்ச்சரேட்டை கொடுக்க போறதுக்காண்டி தான் போனேன், அப்பதான் அவங்க இறந்த உடலை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கிரைம் சீன்ல கிறிஸ்டாவோட உடம்புல கொலைகாரனோட டிஎன்ஏ ப்ரொஃபைல் போலீஸ் கிடைச்சிருக்கு. அதை இந்த பக்கத்து வீட்டுக்காரனா டிம்மோட டிஎன்ஏ ப்ரொஃபைலை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே மேட்ச் ஆகல. அதனால டிம் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவரை இந்த கேஸ்லேருந்து எலிமினேட் பண்ணுறாங்க. அடுத்தபடியா இன்னொரு சஸ்பெக்ட் யார் அப்படின்னா, இறந்து போன கிறிஸ்டாவோட முன்னாள் கணவர் டாம். கிறிஸ்டாக்கும் அவங்க கணவர் டாமுக்கும் இருக்கிறது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ரிலேஷன்ஷிப். அதாவது டாம் ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு ஃபேமிலியாக இருந்துட்டு வரும்போது இவருக்கு கிறிஸ்டா கூட தொடர்பு ஏற்பட்டுருது. அப்போ கிறிஸ்டா மூலமாக இவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இதை டாமோட ஒய்ஃப் கண்டுபிடிச்சி ஒரு ஸ்டேஜில் கிறிஸ்டாவை அவங்க அக்செப்ட் பண்ணி கூட செஞ்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் கிறிஸ்டா அண்ட் அவங்க குழந்தைக்கு டாம் தான் அவங்க குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு மாதம் மாதம் பணம் கொடுத்துட்ருக்காரு. அதனால டாம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னோட காதலி கிறிஸ்டாவை பற்றி என்னோட மனைவிக்கு தெரியும், நான் தான் அவங்களுக்கு மாசம் மாசம் செலவுக்கு பணம் கொடுத்துட்டு இருப்பேன், அதனால எனக்கு அவங்களை கொலை பண்ண வேண்டிய தேவையும் இல்லை அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி டாம் சொல்றாரு. மேலும் அவரோட டிஎன்ஏ சாம்பிளையும் அவர் கொடுக்கறதுனால அந்த டிஎன்ஏ சாம்பிளையும் கொலைகாரனோட டிஎன்ஏ சாம்பிளையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே மேட்ச் ஆகல. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் டிம்மும் இந்த கொலையை பண்ணல, அவங்களோட கணவர் டாம் அப்படின்னு சொல்லப்போற அவரும் இந்த கொலையை பண்ணல. இந்த கேஸ்ல கொலைகாரனோட டிஎன்ஏ சாம்பிள் இருந்தா கூட எந்த ஒரு சஸ்பெக்டும் இல்லாதனால கிறிஸ்டாவோட இந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாக ஒரு ஸ்டேஜில் கோல்ட் ஆயிருது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு கோல்ட் கேஸ் யூனிட் இந்த கேஸ் திரும்பவும் ரீஓபன் பண்ணி கிறிஸ்டா எந்த ஏரியாவில் இருந்தாங்களோ அந்த ஏரியாவில் ஒரு கேம்பிங் மாதிரி வச்சு யாரெல்லாம் டிஎன்ஏ சாம்பிள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்களோட டிஎன்ஏ சாம்பிளை எடுத்து இந்த கொலைகாரனோட டிஎன்ஏ சாம்பிளை கம்பேர் பண்ணிட்டு வராங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது ஒருத்தன் உண்மையிலே கொலை பண்ணியிருந்தா அவன் வந்து போலீஸ்கிட்ட டிஎன்ஏ சாம்பிள் கொடுக்கவே மாட்டான். பட் இருந்தாலும் போலீஸ் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி நிறைய அவங்களுக்கு சக்ஸஸ் கூட கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி பார்க்கும்போது அந்த ஏரியாவிலேருந்து கலெக்ட் பண்ண சாம்பிளை செக் பண்ணி பார்க்கும்போது கிறிஸ்டோபர் அப்படிங்கிற ஒருத்தனோட டிஎன்ஏ சாம்பிள் கொலைகாரனோட டிஎன்ஏ சாம்பிளோட மேட்ச் ஆகுது. இந்த கிறிஸ்டோபர் யாரு அப்படின்னா, கிறிஸ்டி எந்த ஏரியால இருந்தாங்களோ அந்த ஏரியால வீடு வீடுக்கு போயிட்டு டெய்லி குப்பையை கலெக்ட் பண்ணிட்டு அதை ஃபைனலா ஒரு லாரியில வச்சு டம்ப் பண்ணிட்டு டிஸ்போஸ் பண்றதான் இவனோட வேலை. ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, இவன் டெய்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் போவான். அந்த வீட்டில் இருக்க எல்லா பெண்களோடையும் கேஷுவலா பேசும்போது இவனுக்கு அந்த ஏரியால இருக்க நிறைய பெண்கள் கூட தொடர்பு ஏற்பட்டிருக்கு. போலீஸ் இப்போ இந்த கிறிஸ்டோபரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றானா, நீங்க சொல்றது உண்மைதான், இந்த ஏரியால நான் குப்பை போகும்போது நிறைய பேர் கூட ஃப்ரெண்ட்லியா பேசுவேன், அதுல சில பேர் கூட எனக்கு தொடர்பு கூட இருக்கு, பட் எனக்கும் இந்த கொலை செய்யப்பட்ட கிறிஸ்டாவுக்கும் என்ன சம்பந்தமும் கிடையாது, அவங்கள ஒரு ரெண்டு மூணு டைம் பார்த்திருக்கேன், ஹாய் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான் தவிர எனக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, இது வரைக்கும் அவங்களோட எனக்கு எந்த ஒரு உறவும் கிடையாது அப்படின்னு உறுதியா சொல்றான். அப்ப போலீஸ் அவங்க கிட்ட கேக்குறாங்க, உன்னோட டிஎன்ஏ சாம்பிள் எப்படி அவங்க உடம்புல வந்தது, அவங்க இறந்து போறப்போ வந்த கொலைகாரன் அவங்க கிட்ட தவறா நடந்திருக்கான், அந்த இடத்துல உன்னோட டிஎன்ஏ சாம்பிள் தான் இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு நிமிஷம் கிறிஸ்டோபர் ஷாக் ஆயிட்டான். பட் வேற வழியே இல்லாம என்ன சொல்றான், இப்போ அவனோட ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் மாத்தி சொல்றான், மேபி எனக்கு நிறைய பெண்களோட தொடர்பு இருக்க மாதிரி கிறிஸ்டி குடியும் இருந்திருக்கு, அப்ப நாங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், மத்தபடி அவங்கள நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போலீஸ் கிட்ட சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். டிஎன்ஏ சாம்பிளை வச்சு கன்ஃபர்ம் பண்ண விட்டு இப்போ இந்த கிறிஸ்டோபர் புதுசா ஒரு தியரி சொல்றான். ஓகே, எனக்கு இப்ப ஞாபகம் வருது, சம்பவம் நடந்த அன்னைக்கு நானும் என்னோட ஃப்ரெண்ட் ஜெர்மி அப்படிங்கிற ஒருத்தனும் தான் இந்த கிறிஸ்டாவோட வீட்டுக்கு போனோம். எனக்கும் கிறிஸ்டாவுக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்கிறதுனால நான் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அந்த வீட்டை விட்டு வெளியில வரவிட்டு ஜெர்மி என்ன சொல்றான், நானும் கிறிஸ்டா கிட்ட போகணும், அவங்கள போய் பார்க்கணும், அவங்க கிட்ட தவறா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்கூட ஃபைட் பண்ணான். நான் சொன்னதை கேட்காம அவங்க வீட்டு கதவை உடைச்சிட்டு கிறிஸ்டாக்கு உள்ள போறான். பட் அவங்க வீட்டுல இருந்து பயங்கரமா சத்தம் கேட்டுச்சு, கிறிஸ்டா பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. மேபி அவங்க வீட்டு வெளியில பின்னாடி இருக்கிற காட்டேஜ்ல வச்சு ஜெர்மி அவங்களை அட்டாக் பண்ணி திரும்பவும் வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு அவங்க கிட்ட தவறா நடந்து என்னோட ஃப்ரெண்ட் ஜெர்மி தான் அவங்கள கத்தியை வச்சு குத்தி ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணா,
பட் இந்த சம்பவம் எல்லாமே நடக்கும் போது நான் வெளியில கார்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கிறிஸ்டோபர் புதுசா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான். இப்ப போலீஸ் அவன்கிட்ட கேக்குறாங்க, ஓகே நாங்க ஜெர்மிட்ட போய் விசாரிக்கிறோம், ஜெர்மி இதெல்லாம் போய் அப்படின்னு சொன்னா அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற அப்படின்னு கேட்டா, அவன் போய் அப்படின்னு சொன்னா நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட் போலீஸ் கிட்ட சொல்றான். போலீஸ் இந்த கிறிஸ்டோபரோட ஃப்ரெண்ட் ஜெர்மி கிட்ட விசாரிக்கும் போது அவன் என்ன சொல்றானா, சம்பவம் நடந்த அன்னைக்கு இவன் கிறிஸ்டா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னா அன்னைக்கு அவன் ரொம்ப போதையில இருந்தான், நான் தான் அவனை கிறிஸ்டா வீட்டில் இறக்கி விட்டுட்டு நான் வேற ஒரு பார்ட்டிக்கு போயிட்டேன் அப்படின்னு ஜெர்மி சொல்றான். ஜெர்மி இன்னொரு பார்ட்டிக்கு போனதை அந்த பார்ட்டியில அந்த 4-5 பேர் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜெர்மியோட செல்போன் ரெக்கார்டை பார்க்கும்போது அவன் கிறிஸ்டா வீட்லேயே இல்லை அப்படிங்கிறதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. மேலும் கிரைம் சீன்ல எந்த இடத்துலையும் இந்த ஜெர்மியோட டிஎன்ஏ இல்லை, ஃபுல்லாவே இந்த கிறிஸ்டோபரோட டிஎன்ஏ தான் இருக்கு. அதனால கிறிஸ்டோபர் சொன்னது எல்லாமே போய் அவன் தனியா தான் வந்து கிறிஸ்டா கிட்ட தவறா நடந்து அவங்களை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் ஃபைனலா இந்த கிறிஸ்டோபரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஜெர்மி எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னதுனால கிறிஸ்டோபர் வேற வழியே இல்லாம இந்த கொலையை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபஷன் பண்ணிக்கிறான். சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, மதியம் 1 மணிக்கு இந்த கிறிஸ்டோபர் அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு கிறிஸ்டா வீட்டு வழியாக கிராஸ் பண்ணி போகும்போது அவனுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வந்திருக்கு. இந்த கிறிஸ்டா தன்னோட கணவர் இல்லாமல் தனியாக இந்த வீட்டில் 2 வயசு குழந்தையோட இருக்கிறது ஒரு நிமிஷம் ஞாபகம் வரவிட்டு அவங்கக்கிட்ட நம்ம ஏன் போய் தவறாக நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவங்க வீட்டுக்குள்ளே போய் கதவை தட்டும் போது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காட்டேஜில் தான் அப்போ கிறிஸ்டா இருந்திருக்காங்க. இவன் அந்த காட்டேஜ் கதவை தட்டி கிறிஸ்டா கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். அப்போ அவங்களுக்குள்ள பயங்கரமான ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. ஈவன் அந்த காட்டேஜ் வாசலில் வச்சு கிறிஸ்டாவை கடுமையா தாக்கியிருக்கான். அதுக்குரிய தடயங்களை ஏற்கனவே போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவன் கிறிஸ்டாவை தர தரன் அந்த காட்டேஜ் வாசல் இருந்து இழுத்துட்டு வரும்போது சுதாரிச்ச கிறிஸ்டா தன்னோட குழந்தையை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. இதனால மேலும் கோபம் அடைஞ்ச இந்த கிறிஸ்டோபர் அந்த வீட்டோட பேக் டோரை அங்க இருக்கிற ஒரு பொருளால உடைச்சி அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போய் அங்க கிறிஸ்டா கிட்ட தவறா நடந்து அவங்க வீட்டில் இருக்க கிச்சன்ல இருக்க கத்தியை வச்சு அவங்களை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணியிருக்கான். அவங்க செஸ்ட்ல அவங்களோட வயிற்று பகுதியில தலையில அப்படின்னு நிறைய இடத்துல கத்தியால குத்தி அவங்கள கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீட்டை விட்டு அவன் கிளம்பி போயிட்டான். இவன் போனதுக்கு அப்புறம் தான் அந்த 2 வயசு குழந்தைய நல்ல வேலை எதுவுமே பண்ணாம அந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அந்த குழந்தைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. 2 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும், அம்மா உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ரத்த வெள்ளத்துல கிறிஸ்டா மறந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அவங்க அம்மாவை எழுப்பி விட ட்ரை பண்ணிருக்கு, அவங்க எந்திரிக்கவே இல்லை. ஒரு ஸ்டேஜ்ல அழுது அழுது பார்த்து டயர்டான குழந்தை அந்த ரத்த வெள்ளத்துல ஃபுல்லா குழந்தையோட கை விரல்கள்ல ஃபுல்லா ரத்தமா இருந்திருக்கு. அதோட அந்த ஸ்டேஜ்ல ஒரு விதத்துல விளையாட ஆரம்பிச்சிருச்சு. லக்கிலி அவங்க பக்கத்து வீட்டுக்கார் சரியான டயத்துக்கு வந்ததுனால அட்லீஸ்ட் அந்த குழந்தையாவது உயிரோட காப்பாற்ற முடிஞ்சது. கிறிஸ்டோபர் போலீஸ் கிட்ட கன்ஃபஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேஸ் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையல் போனதுக்கு அப்புறம் அங்க போய் கிறிஸ்டோபர் அப்படியே பிளேட்டை மாத்தி போடுறான். போலீஸ் என்ன மிரட்டினாங்க, இந்த அதனாலதான் நான் இந்த கொலையை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தவறா நான் கன்ஃபஷன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த கிறிஸ்டோபரோட டிஃபென்ஸ் டீம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட கிளைண்ட் அதாவது கிறிஸ்டோபருக்கும் கிறிஸ்டிக்கும் நல்ல தொடர்பு இருந்திருக்கு, அவங்களுக்குள்ள நிறைய பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கு, அதனால தான் கிறிஸ்டோபரோட டிஎன்ஏ அவங்க உடம்புல இருந்திருக்கு, மற்றபடி கிறிஸ்டோபர் தான் அவங்களை கொலை பண்ணா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி கிறிஸ்டோபரை காப்பாத்துறதுக்கு வக்கீல்கள் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. பட் ஃபைனலா கோர்ட்ல என்ன தீர்ப்பு சொல்றாங்க அப்படின்னா, கிறிஸ்டோபர் தான் கிறிஸ்டிய கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு 3 ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க வித் அவுட் த பாசிபிலிட்டி ஆஃப் த பரோல். இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லா அவன் வெளி உலகத்தையே பார்க்க முடியாத மாதிரி தண்டனை கொடுக்குறாங்க. பட் இந்த கேஸ் மட்டுமல்ல, நிறைய கேஸ்ல என்னை ரொம்ப கோபப்படுத்துற விஷயம், இந்த மாதிரி ஒருத்தன் குற்றம் பண்ணியிருப்பான்னு அந்த வக்கீலுக்கு தெரிஞ்சும் கூட இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு எப்படிதான் அந்த வக்கீல்கள் வாதாடுறாங்களோ அது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. ஃபைனலா கிறிஸ்டியாவோட 2 வயசு குழந்தை அவங்க அப்பா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தை அவங்க அப்பா கூட தான் வளருது. ஸோ இந்த கேஸ்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் யாருமே தனியாக தான் வாழணும் அப்படின்னு விருப்பப்படுறதில்ல, நிறைய பேர் தனியாக வாழ்றதுக்குரிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க, அதுதான் உண்மை. எத்தனையோ பெண்கள் கணவரை இழந்துட்டோ இல்லை கணவரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடோ தனியாக கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி பெண்களுக்கு சமூகத்தில் நிறையவே ஆபத்து இருக்கு. நீங்கள் உண்மையிலேயே ஒரு பெண் தனியாக வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க அப்படின்னா உங்களை எந்த மாதிரிலாம் பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இனிமேல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு வீட்டில் தனியாக நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வீடு பார்க்க ஆரம்பிக்கிறது வந்து பார்க்கலாம். ஒரு வீடை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உண்மையிலேயே அந்த வீடு பாதுகாப்பானது வீடா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த வீடு பஸ் ஸ்டாப்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது, இல்லை மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது,
இருக்கு. நீங்க நைட் அந்த வீட்டுக்கு தனியா போனீங்க அப்படின்னா அந்த வீட்டுல ஸ்ட்ரீட் லைட் இருக்கா, ரொம்ப டார்க்கா இருக்குமா, அந்த வீட்டோட ஓனர் எப்படி, நெய்பர்ஸ் எப்படி இருக்காங்க, அந்த வீட்டோட சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு உங்களுக்குன்னு ஒரு உள்ளுணர்வு இருக்கும், இந்த வீடு எனக்கு பாதுகாப்பா இருக்கும், இன்கேஸ் நாளைக்கு என்னோட சின்ன ஒரு குழந்தைய தூக்கிட்டு இந்த வீட்டுல வந்து இருக்கேனா, என்னோட குழந்தைக்கும் இந்த வீடு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம் அந்த வீடை செலக்ட் பண்ணுங்க. பணம் கம்மியா இருக்கு, ரெண்ட் கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனால ரொம்ப அவுட்ராவோ இல்ல இன்டீரியராவோ ஒரு வீடை செலக்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம் நீங்க உங்க கணவர் கூடிய ஃபேமிலியோட இருந்தா. பட் தனியா நீங்க இருக்கும்போது ஒரு வீடு பாதுகாப்பானதா ஃபர்ஸ்ட் இருக்கணும், அதான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்க ஒரு வீடை செலக்ட் பண்ணிருக்கு, அந்த வீட்டுக்கு நீங்க போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, எந்த சூழ்நிலையிலும் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயோ இல்ல அந்த வீட்டு ஓனர் கிட்டயோ அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க யாருக்கிட்டயுமே நீங்க தனியா தான் வாழ போறீங்க அப்படிங்கிற தகவலை எப்பவுமே சொல்ல வேண்டாம். நீங்க தனியா இருக்கீங்க அப்படிங்கறது நிறைய பேத்துக்கு வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்கிறதா உங்களுக்கு பாதுகாப்பு. ஈவன் நீங்க வேலை பார்க்குற இடத்துல கூட உங்க கணவர் இல்லாட்டா கூட அவர் வெளியூர்ல இருக்காரு, இப்ப வருவாரு அப்ப வருவாரு, வீட்டு ஓனர்கிட்ட கூட எங்க கணவர் வெளிநாட்டுல இருக்காரு இப்ப வந்துருவாரு, நெய்பர்ஸ் கிட்ட யாருக்கிட்டமே நீங்க தனியா இருக்கீங்க அப்படிங்கறது மட்டும் எப்பவுமே தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. பிகாஸ் ஒன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களை இந்த சமூகத்துல இருக்க சில தவறான ஆண்கள் அப்ரோச் பண்ற விதமே தனியா இருக்கும். சோ அதனால நீங்க தனிமையா இருக்கீங்க அப்படிங்கறத யாருக்கும் சொல்லாம இருக்கிறதா பெஸ்ட். மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், நீங்க தனியா இருக்கீங்க அப்படின்னா சோசியல் மீடியால அதை பத்தி எதுவுமே தகவல் தெரிவிக்காம இருக்கிறது நல்லதான். சில பேர் தனியாக இருக்க நிறைய இதை பார்த்துருக்கோம், தனியாக இருப்பாங்க, ரொம்ப லோன்லியாக இருக்கும், திடீர்னு நைட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுவாங்க இல்லை ஃபேஸ்புக்கில் போடுவாங்க, ஃபீல் லோன்லி, இதை மிஸ் பண்ணுறேன் அதை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு போடும்போது அந்த ஸ்டேட்டஸை பார்க்குற எல்லாத்துக்குமே ரெண்டு விஷயம் புரிய வரும். ஒன்று, நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்கள் தனிமையை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நான் எல்லாருமே திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் எல்லா ஆண்களையும் தவறாக சொல்லலை, சில பேர் சொல்கிறேன் நான். அதனால் சோஷியல் மீடியா வழியாக ஈவன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமல்ல பப்ளிக்கில் நீங்கள் உங்களுக்கு அறிமுகமே இல்லாத நிறைய ஆண்களுக்கு கூட நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சோஷியல் மீடியாவில் எப்போவுமே நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் ஷேர் பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் ஜாப்புக்கு போயிட்டு வந்து ஒரு 6-7 மணிக்கு வர்றீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்த உடனே உங்கள் வீட்டு கதவை எல்லாத்தையும் சாத்திடுங்க, ஜன்னலை எல்லாத்தையும் சாத்திட்டு மெதுவாக அதுக்கப்புறம் எல்லா ஜன்னல் இருக்க ஸ்க்ரீனையும் மறக்காம க்ளோஸ் பண்ணிருங்க. பிகாஸ் ஒரு ஸ்க்ரீன் திறந்துருக்கு அப்படின்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க, அதாவது ஒருத்தவங்க உங்களை பிளான் பண்ணி அட்டாக் பண்ண வர்றாங்க இல்லை உங்கள்கிட்ட தவறாக நடந்துக்க வர்றாங்கன்னா உங்களை கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டா இப்படி தான் பார்ப்பாங்க. இந்த வீட்டில் எத்தனை ரூம் இருக்கு, இந்த ரூமில் லைட் எத்தனை மணி வரைக்கும் எரியுது, இந்த வீட்டில் எத்தனை பேரோட ஆள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு ஒரு 2-3 நாள் தொடர்ந்து பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் ஒரு தனியாக இருக்கிற பெண் அப்படின்னா சாயங்காலம் 6-7 மணிக்கு வீட்டுக்குள்ளே போனவன ஜன்னலை சாத்துறது மட்டும் அல்லாமல் ஜன்னலுக்கு மேலே இருக்க ஸ்க்ரீனையும் கம்ப்ளீட்டாக சாத்திட்டா உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது வெளியிலேருந்து பார்க்குற யாருக்கும் தெரியாமல் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ரொம்ப இன்செக்யூராக நைட்டு படுக்கிறப்ப ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் தலையணைக்கு கீழே சின்ன சின்ன ஆயுதங்களை நீங்கள் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கிச்சனில் இருக்க ஒரு கத்தியோ இல்லை ஒரு ஹேண்ட் நைப்போ இல்லை ஒரு சின்ன சின்ன ஒரு குண்டூசி மாதிரியோ அந்த மாதிரி ஒரு பால் பென் மாதிரியோ ஷார்ப்பாக இருக்கிற எதை வேணாலும் உங்கள் தலையணைக்கு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் கட்டிலுக்கு பக்கத்துலேயோ வச்சுக்கிட்டிங்கன்னா இன்கேஸ் நைட்டு உங்கள் வீட்டை உடைச்சிட்டு யாராவது வந்தால் கூட அட்லீஸ்ட் அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த ஆயுதம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நைட்டு படுக்க போகும்போது மறக்காமல் உங்கள் கட்டிலுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஆயுதமாக வச்சுட்டு படுக்கிறது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அடுத்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய வீட்டில் பார்த்துருப்போம், சப்போஸ் ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு தான் கீ இருக்குன்னா, ஓகே இப்போ நான் வீட்டு விட்டு போகிறேன், என்னோடய ஒய்ஃப் கொஞ்சம் நேரம் கழித்து வர்றாங்கன்னா வீட்டுக்கு ஷூ ரேக் மாதிரி இருக்கும், அந்த ஷூ ரேக்கில் போய் கீயை வைக்கிறது, அப்புறம் அங்கே இருக்க ஒரு பூத்தொட்டி இருக்கும், பூத்தொட்டியில் போய் ஒரு கீயை வைக்கிறது, இல்லை டோர் மேட் இருக்கும், அந்த டோர் மேட் கீழே போய் கீ வைக்கிறது, இப்படி நிறைய நம்ம படத்தில் பார்த்துருப்போம், நம்ம லைஃப்பில் நிறைய பண்ணியிருப்போம். பட் இந்த மாதிரி வைக்கும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே யாராவது வரணும் அப்படின்னு நினச்சா சும்மா அவங்க கெஸ் பண்ணி இந்த மாதிரி ஏரியாலாம் தேட ஆரம்பித்தா உங்களோட வீட்டு சாவியை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சாவி அவங்க கையில் கிடைச்சிச்சுன்னா அதை ஈஸியாக டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்குள்ளே அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஒரு கீயுமே உங்கள் வீட்டு வாசலில் இருக்கிற ஷூக்குள்ளேயோ இந்த மாதிரி டோர் மேட்டுக்குள்ளேயோ பூச்செடிக்குள்ளே வைக்காமல் ரொம்ப பாதுகாப்பாக நீங்கள் நம்ப தகுந்தமாக இருக்கிற உங்கள் பக்கத்து வீட்டுக்கார்ட்டையோ யாருக்கிட்டையோ கொடுத்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைட்டு 7-8 மணிக்கு மேலே உங்கள் வீட்டு டோர் அண்ட் விண்டோ எல்லாத்தையும் சாத்துறது நல்லது. அதுக்கப்புறம் 7-8 மணிக்கு அப்புறமா சரி முன்னாடியே சரி உங்கள் வீட்டுக்கு யார் காலிங் பெல் அடித்தா கூட நம்ம எல்லாரோட கதவுலையும் இந்த பீப் ஹோல்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த ஹோல் வழியாக யார் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அது வழியாக நீங்கள் பார்த்து உண்மையிலேயே நம்ப தகுந்தமான பர்சன் இருந்தால் மட்டும் கதவை தொடங்க. அதுவும் இப்போ நம்ம நிறைய ஆன்லைனில் ஆர்டர் போடுறோம், அமேசான், ஃப்ளிப்கார்ட் கண்ட நேரத்தில் வர்றாங்க, ஈவன் எங்கள் வீட்டுக்குலாம் 10 மணிக்கு டெலிவரி வந்திருக்காங்க.
அந்த மாதிரி சப்போஸ் ஒரு 7-8 மணிக்கு மேலேயோ 9 மணிக்கு மேலேயோ இந்த மாதிரி அமேசான்லேருந்து வந்திருக்கேன், ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்திருக்கேன், உங்கள் வீட்டுக்கு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு யார் வந்தாலும் கண்டிப்பாக கதவை திறக்காதீங்க. அவங்க வழியாக நீங்கள் டோருக்கு பின்னாடி என்ன மாதிரி கம்யூனிகேட் பண்ணலாம், ஓகே நீங்கள் வீட்டு வாசலில் வச்சுட்டு போங்க நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் திரும்பவும் அந்த கதவு வழியாக ஓட்ட வழியாக பார்த்து யாரும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் கதவை திறந்து நீங்கள் அந்த பார்சலை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி தான் பார்சல் கொண்டு வந்திருக்கேன், கூரியர் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் உங்களை கதவை திறக்க வச்சு உங்களை அட்டாக் பண்ணி வீட்டுக்குள்ளே வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நான் நெட்டில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் படித்தேன். இப்போ நம்ம ஒரு சிங்கிள் பெட்ரூமில் நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஹால் இருக்கும், ஒரு பாத்ரூம் இருக்கும், ஒரு பெட்ரூம் இருக்கும். ஸோ எக்ஸ்பர்ட் என்ன மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எந்த பெட்ரூமில் போய் நைட்டு படுக்கிறீங்களோ அந்த பெட்ரூமில் ரொம்ப கனமான ஒரு நாற்காலியவோ ஒரு டெஸ்கையோ ஏதோ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் உங்கள் வீடை யாராவது பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் பெட்ரூம்கில் வர முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கனமான மேஜையோ நாற்காலியோ கதவுக்கு பின்னாடி வச்சிங்கன்னா வந்த இன்ட்ரூடர் அந்த கதவை உடைச்சிட்டு உங்கள் பெட்ரூமுக்குள்ள வர ட்ரை பண்ணலாம். பட் அட்லீஸ்ட் இந்த மீன் டைம் நீங்கள் யார்கிட்டயாவது உதவி கேட்குறதுக்கோ போலீஸ்க்கோ ஃபோன் பண்ணுறதுக்கோ அந்த 5 நிமிஷம் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது உங்கள் உயிரை காப்பாற்றுறது கூட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டு பெட்ரூமில் தான் தூங்குறீங்க அப்படின்னா ஒரு கனமான மேஜையோ நாற்காலியோ கண்டிப்பாக உங்கள் பெட்ரூமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளை பாதுகாத்துக்கு நிறைய டிப்ஸ் சொன்னால் கூட ஃபஸ்ட் நம்ம ரொம்ப கவனமாக பண்ண வேண்டியது நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது. அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பெண்கள் நான் நிறையா பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நான் நிறைய மெசேஜ் பண்ணும்போது நிறைய பேர் அவங்கவுங்க கருத்தை சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தனியாக வீட்டில் இருக்க பெண்கள் எப்படி அவங்கள பாதுகாத்து அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் அதை இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி அனதர் ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை.